வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்? ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் பார்த்தோம். எக்ஸாம்பிள் 6.23. ஏ டிவி டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிகலி ஆன் ஏ பேங்க் ஆஃப் ஏ கெனல். சோ ஒரு கெனல்னா கால்வாய், ஒரு கால்வாய் இருக்கு. அதனோட ஒரு கரையில ஒரு டிவி டவர் இருக்கு, பெரிய டிவி டவர் இருக்கு. ஒரு கரையில ஆன் ஏ பேங்க் ஆஃப் ஏ கெனல். தி டவர் இஸ் வாட்ச்டு ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் தி அதர் பேங்க் டைரக்ட்லி ஆப்போசிட். அப்ப இந்த டிவி டவருக்கு ஏத்த மாதிரி எக்ஸாக்டா மறுகரையில இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த டிவி டவரோட டாப் பாக்குறாரு. சரியா அதுக்கு நேர் எதிரா நின்னு பாக்குறாரு. அப்ப பாக்குறவருக்கும் பாட்டம் ஆஃப் த டவருக்கும் இடையில இருக்கிறது கெனல், இந்த கால்வாய் தான். கால்வாய் தான் என்ன பண்ணுது, கெனாலையும் டவரையும், கால்வாய் தான் என்ன பண்ணுது, டவரையும் அந்த பாக்குறவரையும் பிரிச்சு இருக்கு. சோ அவருக்கு இடப்பட்ட தூரம்ன்றது வந்து கால்வாயோட அகலம் தான். யாருக்கு, பாக்குறவருக்கும் கெனல் டவருக்கும் இடையில உள்ள தூரம். ஓகேவா? இப்போ இவர் பாக்குறாரு இல்லையா, அந்த அதே நேர்கோட்டுல அப்படியே பின்னாடி வர்றாரு. பின்னாடி வந்து அதே நேர்கோட்டுல பின்னாடி வந்து இப்போ எவ்வளவு தூரம் பின்னாடி வர்றாருன்னா 20 மீட்டர் பின்னுக்கு வர்றாரு. கரையில பின்னுக்கு வந்து இப்ப டாப் ஆஃப் த டவர் பார்த்தா அவர் எவ்வளவு ஆயிடுது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. அப்ப பல்ஸ் எவ்வளவு இருந்தது, 58 டிகிரி. அந்த கரையில நின்று பார்க்கும்போது 58 டிகிரி. அப்ப டவர்ல இருந்து அப்படியே விலகி விலகி என்ன பண்றாரு, பின்னாடி வந்து 20 மீட்டர் பின்னாடி வந்து பார்த்தா டவரோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆயிடுது, 30 டிகிரி ஆயிடுது. நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு பொருள் இருந்து நம்ம விலகி விலகி தூரமா போனோம்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அப்ப கரையில நிற்கும் பொழுது கரெக்டா 58 டிகிரி, 20 மீட்டர் பின்னாடி வந்துட்டாங்கன்னா 30 டிகிரி ஆயிடுது. அந்த இதுல நமக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரெண்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ, அப்புறம் அந்த கால்வாய் நீளம் எவ்வளோ, width of the canal எவ்வளவு, ரெண்டு தீ கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் ஹைட் ஆஃப் தி டவர், ரெண்டாவது இந்த width of the canal. இப்போ இந்த பிராப்ளம் இருக்குல, இத வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, அத நாம என்ன பண்ணுவோம், ரெண்டு தனித்தனி ட்ரையாங்கிளா பிரிச்சுடுவோம். இன்னொன்னு சொல்றாங்க, ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கும் பிராப்ளத்தை, அதை யூஸ் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த படத்துல இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ட்ரையாங்கிள் போடுவோம், இது ஏ பி சி, இந்த ட்ரையாங்கிள் போடுவோம். பாருங்க, சோ இது 58 டிகிரி, இது ஏ, இது பி, இது சி, ஹைட் ஆஃப் தி டவர். இது பி ஏபி சரியா, இந்த ஏபி தான் என்னது, விட்த் ஆஃப் தி கெனல். இந்த ஏபி தான் ஏன்னா அவர் பாக்குறாரு, நேர் எதிரில நின்று பாக்குறாரு, வேற மறுக்கரையில இருந்து பாக்குறாரு இல்லையா. அப்புறம் அவரையும் அவரையும் பிரிக்கிறது யாரு, கெனால் தான். அதான் விட் ஆஃப் த கெனால். விட் ஆஃப் த கெனால் நம்ம என்ன வச்சுக்கலாம், தெரியாது, எக்ஸ் னு வச்சுக்கலாம் சரியா. இது 58 டிகிரி, 58 டிகிரி. இப்ப டான் 58 எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.6003. ப்ராப்ளத்துல கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ஆப்போசிட் சைட் தெரியும், ஆப்போசிட் சைட் தெரியும், அட்ஜசன்ட் சைட் தெரியும், ஆங்கிள் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், tan 58 is equal to h by x. இது எவ்வளவு, 1.6003 times x is equal to h. இப்ப நாம என்ன பண்ணிட்டோமா, ஹைட்டுக்கும் ஹைட் ஆஃப் த டவருக்கும் கெனாலுக்கும் உள்ள தொடர்பு இங்க எழுதிட்டோம். ஹைட் ஆஃப் த டவருக்கும் கெனாலோட அகலத்துக்கும் உள்ள தொடர்பு நம்ம இங்க எழுதிட்டோம். சோ இத நம்ம என்ன வச்சிரலாம், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துப்போம், அவர் என்ன பண்றாரு, இப்ப ஏல இருந்து 20 மீட்டர் பின்னாடி அப்படியே நேர்கோட்டுல திரும்பி வர்றாரு. அப்ப அந்த படத்தை போட்டு வந்ததுல அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆயிடுறவருக்கு 30 டிகிரி ஆயிடுது. இப்போ ஏற்கனவே இந்த கெனாலோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் பிளஸ் எவ்வளவு தூரம் தள்ளி வர்றாரு, பின்னாடி 20 மீட்டர் தள்ளி வர்றாரு. அப்ப 20 + x ஆகும் டிஸ்டன்ஸ், அதுதான் என்னது, டி பி, இது சி. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், நமக்கு இது ஹைட் ஆஃப் த டவர் அதே தான் மாறாரு, ஏன்னா அவர் இங்க வந்து என்ன பண்றாரு, டாப் ஆஃப் த டவர் தான் பாக்குறாரு. கரெக்டா, டில இருந்தும் டாப் ஆஃப் த டவர் தான் பாக்குறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆப்போசிட் சைட் தெரியும், அட்ஜசன்ட் சைட் தெரியும், ஆங்கிள் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், tan தீட்டா யூஸ் பண்ணலாம். tan 30 is equal to h by 20 plus x கொடுக்கலாம். 20 plus ஓகேவா? இது என்ன பண்ணலாம், நீங்க tan 30 நமக்கு தெரியும் எவ்வளவு, 1/√3.
that is equal to h by 20 plus x. இப்போ இந்த h பத்தி இத எழுதலாம் நம்ம இது ரெண்டுன்னு வெச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இங்க h இருக்குல, இந்த h க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், 1.6003 டைம்ஸ் x எழுதலாம் இந்த இடத்துல. அப்ப பண்ணுவோமா? சோ இப்போ என்ன பண்ணுவோம், from 1 and 2 நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, 1/√3 இரண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதணும். 1/√3 இரண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறோம். இரண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறோம். 1/√3 is equal to h க்கு பதிலா நான் இத எழுத போறேன். இந்த h க்கு பதிலே நான் இத எழுத போறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன், 1.6003 times x by என்னது 20 plus x. ஏ இப்ப h க்கு பதில் x எழுதுறோம், இது மொத்த முழுக்க நாட எல்லாமே x உள்ளதா ஆயிடும். x ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரியா? இப்ப பாருங்க, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், 20 plus x is equal to 20 plus x is equal to 1.6003 times root 3 into x. இதன பண்ணிக்கலாம், 1.6003 times 1.732 times x. இப்போ இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா 2.7717 வரும். என்ன வரும், 2.7717 x. நான் ஏற்கனவே இதை மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன், அதனால எழுதிட்டேன், 2.7717 x அப்ராக்சிமேட்டா வரும் சரியா? இது எவ்வளவு இருக்கு, 20 plus x. இப்போ இந்த x அந்த பக்கத்துல இல்ல, சோ 20 is equal to 2.7717 x minus x. அது என்ன, 1.7717 x. இப்போ நமக்கு x வேணும் இல்லையா, therefore x வேணும்னா இந்த 1.7717 அல்ல டிவைட் பண்ணிடலாம். அது என்ன வந்துரும், 20/1.7717 டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணா என்ன வருதுன்னா 11.29 வந்துரும் அப்ராக்சிமேட்டா, 11.29 மீட்டர்ஸ் அப்படின்றது வந்துடும். அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது, எக்ஸ்ங்கிறது நம்ம என்ன வச்சிருக்கோம்னா ஏக்கும் பிக்கும் இடையில உள்ளது, அதாவது கெனாலோட அகலம், கெனாலோட கால்வாயின் அகலம் வந்து எக்ஸ். அதுதான் என்னது, விட் ஆஃப் தி கெனால் எவ்வளவு, 11.29 மீட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, இது கண்டுபிடிச்சோம். இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா, ஹைட் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இருந்து ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இருந்து ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, therefore from 1, என்ன பண்ணலாம், height is equal to 1.6003 times and the width of the canal x is 11.29 meters. அத மல்டிப்ளை பண்ணனும். இத மல்டிப்ளை இப்ப இதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க வச்சுக்கலாம், என்ன வரும்னா 18.06067 அப்ராக்சிமேட்டா வரும் இந்த வேல்யூ மீட்டர்ஸ். இது நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம், 18.067 வந்துடும். ஓகேவா?